கொழுக்குமல இங்கே தான் ட்ரிப்புக்கு வந்தோம். ட்ரிப்புக்கு வந்தது இங்கே இல்லை, சும்மா எங்கேயாவது ட்ரிப் போகணும், கொடைக்கானல் போகலான்னு இருக்கலாம். பட் என்னென்னா கொடைக்கானல் போக முடியல, ஸோ அப்படி இங்கே வந்துட்டோம். இந்த ஏரியாஸ் நல்லாயிருக்கும், ஏன்னா நான் கொஞ்ச நாள் இங்கே நம்ம ட்ராவல் பண்ணனால நம்மளுக்கு தெரியும் மூணார் எப்படி இருக்கும், கொழுக்குமல டாப் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்தோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே வந்ததும் இங்கே அது மாட்டுப்பட்டி டேமு, கொழுக்குமலை, அதாவது இங்கே ஃபேமஸ் என்னென்னா நம்ம மாதா படம்லாம் இங்கே தான் ஷூட்டிங் இருக்காங்க, கிளைமேக்ஸு. ஸோ அதெல்லாம் நான் அடுத்தது காமிக்கிறேன். இனி அடுத்தது கிளம்பி போகணும், கீழே இப்போ பைக் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ஓகே, அடுத்த டேங்லான்னு சொல்லி பார்த்துட்டு வரோம். ரொம்ப கஷ்டம் தான். போமா போமா போ. அடுத்தது இறங்க தொடங்கியாச்சு, ஏன்னா இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால பைக்கு காலில் தான் கொண்டு விட்டோம். ஸோ நம்ம ரூம் என்ன தான் இருக்குது, அங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பிட்டு நேராக வரேண்டது. இதில் ஒரு ஜூஸ்கா செடி உண்டு, நல்லாயிருக்கும் அந்த ஜூஸ்கா. நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததுனால நம்மளுக்கு தெரியும், நம்ம மூணார் வந்தால் ரெகுலராக இங்கே தான், இதில் சின்னக்கானல்னு ஒரு ஏரியா இருக்குது, இங்கே தான். இது நம்மளோட வியூ நல்லா இருக்குது, பார்த்துட்டோம். இப்போ இதுவே ஒரு மலை இறங்குற மாதிரி தான், நல்லாயிருக்கும், ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆஃப் ரோடு எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஆஃப் ரோடெலாம் இனி போகணும்னு நினச்சா பார்க்கலாம், வீடியோ எடுப்போம். அந்த மாரா படம் ஷூட்டிங் நடந்த ஏரியா, ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டு. ஸோ இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. 19 நான் வரும்போது இருக்கு, மேலே தான் கொழுக்குமலை. அவ்வளோ வந்து மெக்கானிக்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ ரைடு போகிறோன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே தெரியணும், அதுக்காக எல்லாமே படித்து வச்சுருக்காங்க. கல் கிடச்சதா? ஸ்க்ரீன் டைப் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரீன் டைப் பண்ணி முடிஞ்சு மேலே போயிட்டு அதுக்கடுத்தது அடுத்த ஏரியாவுக்கு பார்க்கணும். அந்த மரத்தில் ஒரு இது இருக்குல்ல, ஸோ அது ஷிப் லைனு. இங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகும் கொஞ்சம் தூரத்துக்கு, நம்ம ரோப்பில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுவும் இங்கே உண்டு. அது இப்போதைக்கு அது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க போல், கேட்டோம் முடியல. வேறு இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். ஸோ கொஞ்சம் அட்வென்ச்சராக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த இதெல்லாம் பார்க்கலாம். அது பழைய பாலம், இது புது பாலம். டயர் கட்டி விட்டுருக்காங்க, கம்பு கட்டி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ கொழுக்குமலை போகிறோம். ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. அது வந்து ஒரு அருவி வருது. முன்னாடி நான் வரும்போது இந்த இதில் தண்ணியெல்லாம் இல்லை, இப்போ தண்ணி வருது. நம்ம டீம் ஹாப்பியாக ஜம்ப்னு வர்றாங்க. நம்மளுக்கு இப்போ மேலே வந்து கொழுக்குமலை பைக்கில் விடுறாங்களான்னு தெரியாது. ஸோ நம்ம இப்போ நாகமலை போகிறோம். நாகமலைக்கு போயிட்டு அப்படி வரலாம். நாகமலை போயிட்டு வண்டியெல்லாம் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்தது அந்த அருவியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அருவி ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் மழை ஃபுல்லாக மேலே போயிட்டு வந்தோம், அதில் அவ்வளோ மழையாக இருந்து அதனால் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாயிட்டு. இனி அடுத்தது வந்து இதில் ஒரு தொங்கு பாலம் உண்டு. அந்த விஷயம் ஆஃப் ரோடில் அடி வர மாதிரி அடியே வராங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சித்தர்கள் வாழ்ந்த குகை. மூணாரில் சித்தர்கள் வாழ்ந்த குகை வந்து இருக்குது. இது இங்குள்ள லோக்கல் மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இது எனக்கு ஒருத்தங்க முன்னாடி சொல்லி கொடுத்தது. ஸோ அதுக்காக இங்கே வரும்போதே ஜர்க் ஆகுது. ஸோ இது அவ்வளோ தண்ணியாக இருக்குது. இதில் பின்னொன்று என்னதுன்னா அட்டைப்பூச்சி இருக்கும். ஸோ அந்த அட்டைப்பூச்சிக்கே நம்ம பயம் போடணும். இதுதான் அந்த குகை, இதுக்கு உள்ளுக்கே போகலாம். ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக வந்தோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு கிரீன்லேண்ட் மாதிரி இருக்கும், வேறு லெவலில். ஸோ அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நார்த் இந்தியன்ஸ், நமக்கு இப்படி ஒன்றும் அமைய மாட்டேங்குது. ரவுண்ட் இறங்கிட்டாங்க ஆரஞ்சு பழம் பறிக்கிறதுக்காக. பின்னாடி பார்த்தா தெரியும் இது அவ்வளோ ஆரஞ்சு மரம் தான்.
ஸோ இதெல்லாம் வந்து ஆரஞ்சு பழம் பறிக்கிறதுக்காக நம்ம டீம் போயிட்டு இருக்குது. பார்ப்போம் அவங்க என்ன மாதிரி பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வண்டியை நாங்கள் அங்கே விட்டுட்டு அப்படிங்க வரோம். இது அவ்வளோ ஆரஞ்சு கங்காரு பைய கொண்டு வரலையே. ஒன்னு ரெண்டு அது கங்காரு பைக்குல போடும். அண்ணாப்பு அண்ணாப்பு எல்லாம் கடிச்சு வச்சிருக்கு. கடிச்சதை சாப்பிடாதீங்க, விட்டுருங்க. அதாவது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நம்ம இப்பந்தான் வந்து நம்ம காடோடி நாடோடியா சுத்துறோம் அப்படின்னு. ஒரு பிளானுமே இல்லை, பிளான் இல்லாம அப்படியே நம்ம போயிட்டே இருக்குது. பர்றா பர்றா பர்றா, இது ஊர்ல வந்து இளநீ கிளவுக்கு போற மாதிரி இருக்கு. ஆனா என்ன அது தோப்பு காட்டுக்குள்ள, இது வந்து என்ன ரோடு, ரோடை ஒட்டி இங்க. இது அவ்வளோ டீ எஸ்டேட் தான். சரி ஓகே, நான் இனி அடுத்தது கொண்டு வந்த ஹெல்மெட் எங்களுக்கு வந்து ஆரஞ்சு விற்கிறதுக்காக யூஸ் ஆகிருக்குது. சரி இவ்வளோ ஆரஞ்சு டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. சூப்பரா நாட் ஆரஞ்சு. நம்ம டீம் அத்திப்பழம் கலவுக்கு வந்தாச்சு. அத்திப்பழம் அதில் அது பிஞ்சு பழம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கு நினைக்கேன். இது பழம் இது இந்த மாதிரி இது பிஞ்சு. சரி இதான் அத்திப்பழம். பழம் எப்படி இருக்கும், சுத்தியாக இருக்கும். அத்திப்பழம் ஃபைனலி நம்ம வந்து ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இனி அடுத்தது இன்னையோட முடிஞ்சுது, இன்னையோட ட்ரிப்பு. இனி அடுத்தது வந்து நாளைக்கு மார்னிங் செக் அவுட்டு தான். ஸோ செக் அவுட் ஆன பிறகு ஆன் த வேல ஏதாவது ஸ்பாட் நல்ல ஸ்பாட் வருதுன்னா நெக்ஸ்ட் வீடியோ அதாவது பார்ட் 2 வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே பாய்.